வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்து என்னோட பால்கனி மேக் ஓவர் வீடியோ தான். ஸோ நாங்கள் பேர்ட் வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி எப்பயுமே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாகவே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் ஒரு ரீமேக் ஓவர் தான் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி இந்த வுட்டன் ஃப்ளோரிங் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து ரீசெண்டாக மழை பெஞ்சு அது வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அதாவது கீழே வந்து மண் தண்ணிலாம் கலந்து ரொம்ப அப்படியே டர்ட்டியாக இருந்தது. அண்டு மோஸ்ட்லி இதை ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பழைய பொருள்லாம் போட்டு வச்சுருந்தோம் அண்ட் அது பால்கனி மாதிரியே யூஸ் பண்ணல. அண்ட் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து இல்லை, இப்போ வின்டராக இருக்குது, கொஞ்சம் நம்ம பால்கனியை இன்னும் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ரியானும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ அந்த டைல்ஸ் மேலே தான் உட்காந்துருக்கான். இப்போ வந்து நம்ம அந்த உட்டன் டைல்ஸ் தான் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டைல்ஸ் தான். ஸோ வந்து மறுபடியும் அதை வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இன்டர்லாக் சிஸ்டம் தான். ஸோ ஒரு டைல்ஸோட இன்னொரு டைல்ஸ் வந்து இன்டர்லாக் சிஸ்டம். ஸோ அது அழகாக லாக் ஆகிக்கும். ஸோ ஃபிக்ஸ் ஆகிட்டு அழகாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாத்வே ஒன்று க்ரியேட் ஆகிடும். நம்மக்கிட்ட வந்து மோர் தென் 20 டைல்ஸ் இருக்குது. ஸோ அதை அழகாக அப்படியே லைனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் ரியானுக்கு வந்து ஒரே ஜாலி ஆகிடுச்சு. ஸோ அதில் படுத்துட்டு உருண்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டுமே ஜாலியாக இருந்தான். அண்ட் எனக்குமே வந்துட்டு ஒரு டைல்ஸாக எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அண்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே டயர்ட் ஆகிட்டான். ஸோ அது மேலே போய் நின்றுட்டு ஒரே சேட்டை தான். இந்த டைல்ஸ் வந்து ஐக்கியாலேருந்து அண்ட் ஆன்லைன்லேயுமே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேபிள் வயர் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். எதுக்கு அப்படின்னா இந்த வேலி மாதிரி ஃபென்ஸ் போடுறதுக்கு. பிகாஸ் ரியான் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்பவே டேஞ்சர்னு தோணுச்சு. ஸோ கிட்ஸ் இருக்க வீட்டில் நம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபென்ஸ் வந்து போடுறது நல்லது. அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கார்டன் டைப்பான ஃபென்ஸ் போட்டுக்கிறது ஒரு டெக்கரேட்டிவாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஃபென்ஸ் வாங்கி போடுறேன். இந்த கேபிள் வயர் வச்சு ஃபுல்லாக வந்து கட்டிக்கிறேன். இது வழியாகவே வந்து அவன் நிறைய தூக்கி போடுவான், அதுவே எனக்கு பயம்தான். நம்ம ஆல்ரெடி 7th ஃப்ளோரில் இருக்கிறதுனால ரொம்பவே ரிஸ்கி தான் இந்த ஃபென்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஃபென்ஸ் போடுறது எனக்கு இன்னமும் கொஞ்சம் சேஃப்டியாக தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஃபென்ஸ் டைப்பில் தான் வரும். இதுவுமே பால்கனி ஃபென்ஸ் தான். ஆனால் இதை வந்து நான் ஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் என்னோடய பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து லெவல் பார்த்துட்ருக்கேன். ஸோ எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் 4 தான் வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான். அண்ட் ரியான் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லி அவனோட ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு உட்கார வச்சோடனே அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஆணி அடிச்சுட்டு அதை வந்து மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா டபுள் டேப் வந்து அந்த சர்ஃபேஸில் ஒட்டலை. ஸோ அதனால் ஆணி அடித்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி 4 தான் இருந்தது ஆல்ரெடி. அந்த 4 வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட். ஒரு க்ரீன் வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய பேர்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பேர்டு வந்து ரொம்பவே மெஸ்ஸியான ஒரு பிளேஸ் தான். அந்த பேர்டு இருக்க இடம் மட்டும் எப்போவுமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ்லாம் கொட்டுறேன். என்னோடய ஆல்ரெடி நான் வச்சுருந்த ஸ்டோன்ஸ் தான் இது. ஸோ மறுபடியும் அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன். அண்ட் அழகாக அந்த பெபிள்ஸ்லாம் கொட்டி வச்சு இந்த ப்ளூ கலர் பெபிள்ஸ் வந்து புதுசு, நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஆல்ரெடி மிக்ஸ்டாக வெறும் பிளாக்காக இருந்தது. ஸோ ஒரு மிக்ஸ்டான ஒயிட் தேடினேன், கிடைக்கல. ஸோ அது பதிலாக ப்ளூஇஷாக கிடச்சிச்சு. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்தது. அதனால் அது வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுலான்னு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஸ் பர் துபாய் கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பால்கனிக்கு நிறையாவே ரூல்ஸு. அதாவது நம்ம இந்த கொடி கட்டி துணி காய போடக்கூடாது, அண்ட் ஹேங்கிங் பிளான்ட்ஸு அந்த மாதிரிலாம் வெளியே தொங்க விடக்கூடாது. பீரோ ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே வெளியே வைக்கக்கூடாது. பிகாஸ் இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். அண்ட் இந்த ஊரோட அழகே வந்து இந்த பில்டிங்ஸ் தான். ஸோ அதனால இது ஒரு குட் இனிஷியேட்டிவ். அண்ட் ஃபைனலி நான் இந்த ஐவி லீவ்ஸோட இந்த கொடி மாதிரி இருக்கிறத வந்து ரெண்டு சைட்லேயுமே தொங்க விட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கார்டன் அப்படின்னு சொல்லி இந்த போர்டு பார்க்குறோம், பட் எங்கள் வீட்டில் கார்டன் கிடையாது. ஏன்னா எனிவே இப்போ சம்மர் வரப்போகுது துபாயில். ஸோ எந்த ஒரு பிளான்ட்டுமே வந்து உயிரோடு இருக்காது.
அதனால் நான் இந்த வாட்டி பிளான்ஸ் எதுவுமே வைக்கலை. இதோடு நம்ம அக்டோபர் தான், நம்ம இருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம பால்கனியோட ஃபைனல் லுக்.